ஒரு நேரத்து சாப்பாடை மூணு நேரம் சாப்பிட்ற நிலமையில் விலைவாசி கூட. அதனால எங்களுக்கு சாப்பாட்டுக்காக வேண்டித்தான் நாங்கள் போராட்டம் செய்கிறோம். 1700 ரூபாய் என்ற நாளாந்த வேதனத்தை வழங்குமாறு கோரி ஹட்டன் டிக்கோயா பகுதியில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அரச உத்தியோகஸ்தர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினருக்கும் வேதனம் அதிகரிக்கப்படுகின்ற நிலையில் தங்களுக்கும் வேதனம் அதிகரிக்கப்பட வேண்டும் என அவர்கள் இதன்போது வலியுறுத்தினர். எங்களுடைய 1700 ரூபாய் போராட்டம் இன்று சரியான முடிவு ஒன்றும் கிடைக்காத காரணத்தினால் எங்களுக்கு தொடர்ந்து 1700 ரூபாய் வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் வந்து தொடர்ச்சியாக கம்பெனிகளை எங்களுக்கு 1700 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை இழுபறியாக உள்ளது. அதாவது எங்களுக்கு எதிராக இந்த கம்பெனிகள் நீதிமன்றத்தை நாடியுள்ளது. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நீதிமன்றத்தினையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து எங்களது இந்த சம்பள பிரச்சனையை வெகு விரைவில் முடித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு எப்போ இந்த 1700 ரூபா சம்பளத்தை முடிவு செய்து கொடுப்பாங்களோ அது வரைக்கும் நாங்கள் உறவர் வேலைக்கு போகாமல் இந்த இடத்தில் வந்து போராட்டம் நடத்தி செல்வோம். எங்களுக்கு சம்பளம் வேணும். எங்களுக்கு இதனால தான் எங்களுக்கு விலைவாசி எல்லாம் கூட. எங்களுக்கு அதனால சம்பளம் போட்டு கொடுத்தா தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு வாங்கி சாப்பிட. நாங்கள் ஒரு நேரத்து சாப்பாடை மூணு நேரம் சாப்பிட்ற நிலமையில் விலைவாசி கூட. அதனால எங்களுக்கு சாப்பாட்டுக்காக வேண்டித்தான் நாங்கள் போராட்டம் செய்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் மிச்சம் மீதி இல்லை. எங்களுக்கு மிச்சம் மீதி எதுவும் வைக்க வழி இல்லை. விலை அப்படி விலை. அதனால எங்களுக்கு 1700 ரூபா சம்பளம் கட்டாயம் போட்டு தந்தீங்கன்னா தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும்.